இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மாசா ஸ்பைஸ். மனம் மாறா அசல் தரத்தில் உங்கள் சுவை கூட்ட வருகிறது மாசா ஸ்பைஸ். ஸ்பைஸ் தி ரைட் வே. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜோஹர் மாநில தேர்தல் முடிவு அமைச்சரவை உறவுகளை பாதிக்காது. ஜோஹர் மாநில தேர்தலில் தேசிய முன்னணியும் பரிகாத்தா நேஷனலும் எதிரும் புதிருமாக தேர்தல் களத்தை சந்தித்த போதிலும் இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து அமைத்த மத்திய அரசாங்கத்தில் அமைச்சர்களுக்கு இடையிலான உறவுகளில் பாதிப்பு இருக்காது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜோஹர் தேர்தலில் தேசிய முன்னணி மகத்தான வெற்றி பெற்ற வேளையில் அதனை எதிர்த்து நின்று பரிகாத்தா நேஷனல் தோல்வியை தழுவியுள்ளது. ஆனால் மத்திய அளவில் இரு கட்சிகளும் தோழமையுடன் இருப்பதால் அக்கட்சிகளை பிரதிநிதிக்கும் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் தொழில் ரீதியான பண்பு நலன்களை காப்பார்கள் என்று தாம் நம்புவதாக பிரதமர் இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். சனிக்கிழமை நடைபெற்ற ஜோஹர் மாநில தேர்தலில் 56 தொகுதிகளில் தேசிய முன்னணி 40 இடங்களை கைப்பற்றிய வேளையில் பரிகாத்தா நேஷனல் 3 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. மத்திய அரசாங்கத்தில் இரு கட்சிகளையும் பிரதிநிதிக்கின்ற அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் ஜோஹர் தேர்தலுக்கு பிறகு வரும் புதன்கிழமை முதல் முறையாக அமைச்சரவையில் சந்திக்கின்றனர். நாட்டின் 15வது பொது தேர்தலை இப்போது நடத்த வேண்டாம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடன் ஆலோசனை கூறினார். முதலில் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜோஹர் தேர்தலில் தேசிய முன்னணியின் அபார வெற்றியை தொடர்ந்து 15வது பொது தேர்தல் விரைந்து நடத்தப்பட வேண்டும் என்று அதன் ஆதரவாளர்கள் விடுத்து வரும் கோரிக்கை தொடர்பில் கைரி ஜமாலுடன் பதில் அளித்துள்ளார். கொரோனா தொற்று பரவி உள்ள இக்காலத்தில் அதன் தாக்கம் தணிந்த பிறகு பொது தேர்தலுக்கு வழிவிடப்பட வேண்டும் என்று கைரி பரிந்துரை செய்துள்ளார். ஜோஹர் மாநில தேர்தலில் புக்கிட் பாத்து தொகுதியில் PKR வேட்பாளர் ஆர்தர் சியோங் சன் பெற்றுள்ள வெற்றியை எதிர்த்து தேசிய முன்னணி வழக்கு தொடுக்கவிருப்பதாக மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற தேர்தலில் மாயிகா சார்பில் போட்டியிட்ட தேசிய முன்னணி வேட்பாளர் எஸ் சுப்பையாவை 137 வாக்குகள் வித்தியாசத்தில் PKR வேட்பாளர் சன் தோக்கடித்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் வாக்குகள் எண்ணப்படும் போது 600க்கும் மேற்பட்ட வாக்குகள் செல்லத்தக்கவை அல்ல என்று தங்களிடம் தெரிவிக்கப்பட்டது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் புகார் வழக்கு மனு ஒன்று தாக்கல் செய்யப்படும் என்று தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். 650 வாக்குகள் செல்லாது என்று தெரிவிக்கப்பட்ட போது அதனை எதிர்த்து மாயிகா தனது ஆட்சேபத்தை பதிவு செய்ததாக தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். ஆனால் அந்த ஆட்சேபத்தை முறையான வழிகளில் தெரிவிக்க வேண்டும் என்று தமக்கு தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனவே மாயிகா வேட்பாளர் போட்டியிட்ட புக்கிட் பத்து தொகுதியில் வாக்குகள் முறையாக எண்ணப்பட்டிருப்பதை உறுதி செய்வதற்கு தேர்தல் முடிவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். வரும் மார்ச் 17-18 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படவிருக்கும் மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு தொடர்ந்து 10 நாட்களுக்கு சிறப்பு பூஜைகளும் விசேஷ அபிஷேகங்களும் ஆலயத்தில் நடைபெற்று வருவதாக ஆலய பொருளாளர் டத்தோ க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாளை மார்ச் 14 திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு விக்னேஸ்வர பூஜையுடன் 108 சங்காபிஷேகம் ஹோமம் நடைபெறும். பின்னர் மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெறும். அதேவேளையில் மாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இந்த சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு டத்தோ க தமிழ்ச்செல்வன் கேட்டுக்கொள்கிறார். 1MDB புலன் விசாரணை தொடர்பில் பேங்க் நகாராவின் முன்னாள் கவர்னர் தான்ஸ்ரி ஜத்தி அப்துல் அசீஸின் கணவர் டத்தோ தௌஃபிக் ஐமான் விசாரணை உட்பட அந்த நிதி விவகாரம் தொடர்பில் அரச மலேசிய போலீஸ் படையின் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கி வந்துள்ளதாக சிங்கப்பூர் போலீசார் இன்று அறிவித்துள்ளனர். குறிப்பாக 1MDB விவகாரம் தொடர்பாக மலேசிய போலீசார் சிங்கப்பூர் வருகை புரிவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் சிங்கப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது எல்லைகள் மூடப்பட்டுள்ளதால் டத்தோ தௌஃபிக் ஐமான் விசாரணை தொடர்பாக அந்த குடியரசுக்கு செல்ல இயலவில்லை என்று மலேசிய போலீசார் காரணம் கூறியிருப்பதாக சொல்லப்படும் விவகாரம் தொடர்பில் சிங்கப்பூர் போலீசார் இவ்விளக்கத்தை அளித்துள்ளனர்.
ஜோஹர் தேர்தலில் சில வாக்களிப்பு மையங்கள் பிற்பகல் 2 மணிக்கு மூடப்பட்டது சட்டத்திற்கு உட்பட்டது என்று சட்டத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி துவான்கோ ஜாஃபர் தெரிவித்தார். 2 மணிக்கு மூடப்பட்டுள்ள வாக்களிப்பு மையங்கள் 170 வாக்காளர்களுக்கும் குறைவான தொகுதியாகும். அந்த வாக்களிப்பு மையம் 2 மணிக்கு மூடப்படுவது என்பது அரசாங்க பதிவேட்டிலேயே இடம்பெற்றிருப்பதை அவர் குறிப்பிட்டார். பக்கோ சட்டமன்ற தொகுதியில் கம்போங் தஞ்சோங் பக்கோ வாக்களிப்பு மையம் 2 மணிக்கு மூடப்பட்டது தொடர்பில் வாக்காளர்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்திருப்பது தொடர்பில் வான் ஜுனைடி பதில் அளித்தார். மலேசிய முன்னாள் தேசிய ஹாக்கி ஆட்டக்காரர் எஸ் சிவபாலன் மறைவு குறித்து மாமன்னர் சுல்தான் அப்துல்லா மற்றும் பேரரசியார் துங்கு அசீசா அமீனா மைமுனா இஸ்கண்டரியா தங்களின் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டனர். இப்போவில் நேற்று நடைபெற்ற வெட்டரன் ஹாக்கி விளையாட்டுப் போட்டியின் போது மயங்கி விழுந்து சிவபாலன் மரணமுற்றார். ஹாக்கி விளையாட்டுத்துறை மேன்மைக்கு சிவபாலன் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று மாமன்னர் தம்பதியர் தெரிவித்துள்ளனர். குவாலாலம்பூர் பண்டார் துன்ரசாக்கில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் கருகிய சடலம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் நம்புகின்றனர். 25 வயதுடைய அந்த பெண் சம்பந்தப்பட்ட இடைநிலை பள்ளியில் உள்ள புத்தக கடையில் மேற்பார்வையாளராக வேலை செய்து வந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது என்று சராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது இஸாம் ஜாஃபர் தெரிவித்துள்ளார். இந்த தீ விபத்து தொடர்பாக நேற்று மாலை 6:18 அளவில் போலீசார் அவசர அழைப்பு பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இக்கொலை தொடர்பில் அப்பள்ளியில் 30 வயது ஆடவரை போலீசார் கைது செய்து விசாரணைக்காக தடுத்து வைத்திருப்பதாகவும் முகமது இஸாம் குறிப்பிட்டார். இவ்வாண்டு ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரையில் போக்கா எனப்படும் குற்றவியல் தடுப்பு நடவடிக்கை சிறப்பு சட்டத்தின் கீழ் 83 பேர் நீதிமன்ற விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சின் குற்றவியல் தடுப்பு நடவடிக்கை வாரிய உறுப்பினர் டத்து கலில் அஸ்லான் ஷேக் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்செயல்கள் தொடர்பில் 18 வயதிலிருந்து 73 வயது வரை உட்பட்டவர்கள் சிறப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்டவர்கள் அத்தகைய குற்றங்களை இழைத்துள்ளனர் என்பதை அவர்களின் வாக்குமூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற போதிலும் நீதிமன்றத்தில் நிறுத்தி குற்றஞ்சாட்டும் அளவிற்கு துல்லியமான ஆதாரங்களை முன்வைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே அவர்கள் குற்றவியல் தடுப்பு சிறப்பு நடவடிக்கையின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக டத்து கலில் அஸ்லான் தெரிவித்தார். தனியார் துறைகளில் குறைந்தபட்ச சம்பளமாக மாதம் 1500 வெள்ளியை அரசாங்கம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று MTUC எனப்படும் மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. துப்புரவு பணியாளர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1500 வெள்ளி சம்பள முறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த பாட்டாளி வர்க்கத்தினர் வலியுறுத்தி வரும் கோரிக்கைக்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும் என்று MTUC-யின் பொதுச் செயலாளர் கமரூல் பஹ்ரைன் மன்சூர் வலியுறுத்தினார். GLC எனப்படும் அரசாங்க சார்பு நிறுவனங்களிலும் GLIC எனப்படும் அரசாங்க சார்பு முதலீட்டு நிறுவனங்களிலும் வேலை செய்யும் நிரந்தர பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் 1500 வெள்ளி சம்பளம் வழங்கப்படுவதில் அரசாங்கம் முனைப்பு காட்டுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் வலியுறுத்தி உள்ளார். பிரதமர் அறிவித்துள்ள இந்த நடைமுறையை அரசாங்கம் தனியார் துறையிலும் அமல்படுத்த வேண்டும் என்று கமரூல் பஹ்ரைன் மன்சூர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொடர்பில் நாள் 1 சராசரி 300 மேற்பட்ட சிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாக நோய் தொற்று ஆலோசனை நிபுணர் டாக்டர் நிக் கைருடின் நிக் யூசுப் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையில் 119,000 சிறார்கள் கொரோனா தொடர்பில் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருப்பது சுகாதாரத்துறை தரவுகள் காட்டுகின்றன என்று டாக்டர் நிக் கைருடின் குறிப்பிட்டுள்ளார். சிறார்கள் ஆபத்து அவசர சிகிச்சை பிரிவு வார்டுகளில் அனுமதிக்கும் அளவிற்கு கொரோனா தொற்றின் தாக்கம் அவர்கள் மத்தியில் கடுமையாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் தொழிலாளர் சேமநிதி சேமிப்பான EPF குறைந்து வரும் வேளையில் அவர்களின் எதிர்கால சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பணி ஓய்வு பெற்றவர்களுக்காக சுகாதார பாதுகாப்பு காப்புறுதி திட்டம் ஒன்றை அரசாங்கம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இன்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு பரிந்துரைக்கப்பட்ட இந்த காப்புறுதி திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்துவதற்கான காலம் கனிந்துவிட்டதாக மலேசிய மருத்துவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் நா ஞானபாஸ்கரன் வலியுறுத்தி உள்ளார். சபாவை தளமாக கொண்ட வரைசன் கட்சி தனது தேர்தல் வியூகத்தை மறு ஆய்வு செய்யவிருக்கிறது என்று அதன் தலைவர் டத்துஸ்ரீ ஷஃபி அப்டால் தெரிவித்துள்ளார்.
ஜோஹோர் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாத வாரிசான் கட்சி தீபகற்ப மலேசியாவின் வாக்காளர்களின் மனோநிலைக்கு ஏற்ப தனது வியூகத்தை மாற்றி அமைக்கவிருப்பதாக ஷஃபி அப்டால் குறிப்பிட்டுள்ளார். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் சாலை தடுப்பை மோதி உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று மாலை 6:20 மணியளவில் காஜாங் சிரம்பான் நெடுஞ்சாலையின் 26.2 கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இவ்விபத்தில் 43 வயது ஹபீஸி அபுபாக்கர் என்ற வாகனமோட்டி கடும் காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக நிலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது ஃபாஸ்லி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது மாசா ஸ்பைஸ். மனம் மாறா அசல் தரத்தில் உங்கள் சுவை கூட்ட வருகிறது மாசா ஸ்பைஸ். மாசா ஸ்பைஸ், ஸ்பைஸ் தி ரைட் வே. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.